ஐ கேன் ஃபீல் இட். நல்லா ஒரு பவரா போகுது. எடுத்த உடனே அந்த ஒரு புல் கிடைச்சிச்சு எனக்கு. எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் இது வந்து. இந்த கார்ல நிறைய மேட்ரஸ் இருக்குது. ஸோ ஹேவல் ரிஃபான்ஸ் வேறு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஜீப் வந்திருக்கோம். எஸ் என்னோட கார் ஹண்ட்டில் நான் வந்து செகண்ட் நான் வந்து ட்ரை பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ். ஆப்வியஸ்லி இது வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்ட உடனே வந்து எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வந்து ஜீப் காம்பஸ் ஜீப் காம்பஸ் ஜீப் காம்பஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பண்ணியிருந்தீங்க. நிறைய கார் இருக்குது, இது மட்டும் கிடையாது, நிறைய கார் பண்ணியிருந்தீங்க. ஜீப் காம்பஸுமே வந்து அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கப்ப அது அதிகமாக இருந்ததுனால அடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் ஹியர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டக்க உங்களுக்கு ஜீப் பற்றி தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிராண்ட் ஆப்வியஸ்லி. அண்ட் ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் அண்ட் தென் ராங்லர் இருக்குது. ராங்லர் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பிகர் வெஹிக்கல். நம்ம வந்து அதை வந்து 85 lakhs ரூபிகான் அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ரீச். தென் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 26 சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் அந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை வேரியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து டீசல் மேனுவல். ஓ மை காட், மேனுவல் ட்ரை பண்ண போகிறோம். எல்லாம் மேனுவலுங்க. பட் இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிட்டு இருக்கு இந்த ஆட்டோமேட்டிக். ஸோ அதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் நம்ம. இன்டீரியர் அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்டீரியர் எல்லாமே நான் வந்து உள்ளே போயிட்டு காட்டுறேன். பட் இப்போதைக்கு நான் வந்து ஓட்டி பார்க்க போகிறேன். ஸோ ஓட்டிக்கிட்டே நான் உங்ககிட்ட பேசுகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஓ காம்பஸ்னால காம்பஸ் வேற மாதிரி என்ன வச்சிருக்காங்க. ஓகே சார், இது வந்து நம்ம ஈஸ்டில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. அது ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்ட் பிளே அதெல்லாம் இருக்குது இல்லை ப்ரோ? இதில் ஆண்ட்ராய்ட் பிளே ஆப்பிள் கார் பிளே எல்லாமே இருக்குது. கீ கேபிள் இருந்தா பார்க்கலாம். கேபிள் இருந்தா பார்க்கலாம். ஓகே நைஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக். ஹேண்ட் பிரேக் கிடையாது வண்டில. ஓ அப்படிங்களா? ஓகே, இது எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக். நைஸ். சோ சும்மா இத புல் பண்ணா போதும் பிரேக்ல இருந்துக்கும். கேஸ் சீட் பெல்ட் போட்டா தான் வந்து அந்த பார்க்கிங் வந்து இது அவன் பார்க்க அந்த இது வந்து எடுக்க முடியுமா? இப்ப எடுத்துலாமா? அதுவே இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆக்சலேட் கொடுங்க. ஆல்ரைட். ஓ அதுவே எடுத்துக்குமா? வேற மாதிரி நைஸ். The power! Nice! I can feel it. நல்ல ஒரு பவராக போகுது. எடுத்த உடனே அந்த ஒரு புல் கிடச்சிச்சு எனக்கு. 173 BH பவர் ஒன்ஸ் அதனால தான். ஸோ 173 BH பவர் அண்ட் ஆல்சோ வந்து 350 NM டாக். 350 NM டாக். ஓகே, டூ வீல் டிரைவ். இது டூ வீல் டிரைவ். டூ டிரைவ் 4x2. ஓகே ஓகே. ஆனால் ஐ கேன் லைக் ஹியர் இட். இந்த இன்ஜின் ஐ கேன் ஹியர் இட். சவுண்ட் வரும். மல்டி ஜெட் டர்போ. ஓகே ஓகே ஓகே. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோ இது? 210 வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். 210 வரைக்கும் போகுமா அந்த வண்டி? ஓகே, ரைட்டில் போயிடுவா? ஸ்டேரிங் சரியான ஸ்மூத்தாக இருக்குது. டைனமிக் டாக் ஸ்டேரிங் கண்ட்ரோல். அது ஓவர் ஸ்டேரிங் அண்டர் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். அப்படியா? ஓவர் ஸ்டேரிங் அண்டர் ஸ்டேரிங் வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆகும். ஓகே, எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். டர்னிங் ரேடியஸ் நல்லாயிருக்கும். பட் வெளியில் இருக்க நாய்ஸ் எதுவும் எனக்கு அதிகமாக கேட்கல. இருக்கிற வெஹிக்கல்ல இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா NHV லெவல் கம்மி நாய்ஸ் ஹார்ஷ்னஸ் வைப்ரேஷன். அப்படியா? ஓகே ஓகே. நான் அது நான் ஜஸ்ட் ஐ ஃபெல்ட் இட் தான் சொன்னேன். என்ன பார்த்தீங்கன்னா அதுல ஒன்று இருக்குது. ஹீட்டர் எடுத்துவா? ஓகே. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் என்ன டிஃபரன்சஸ் வரும்? பெட்ரோல் வந்து உங்களுக்கு இன்ஜின் பவர் வந்து 1.4 liter கிவிட்டர் போ இன்ஜின். ஓகே, வித் 163 PS பவர். பெட்ரோல் பெட்ரோல். ஓகே, 7-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வரும். ஓகே, கியர் பாக்ஸ். டீசல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஓகே, டீசல் வந்து 173 PS பவர், 350 NM டார்க் வரும் உங்களுக்கு ரெண்டுமே. ஆனால் அப்போ பவர் அதிகமாக இருக்கிறது டீசலில் தான். டீசல் தான், 2 liter இன்ஜின் அண்ட் ஃபாஸ்ட்டாக போகிறது டீசல் தான். டீசல் தான். ஓகே, அதுலேயும் அப்போ பெட்ரோல் கம்மியாக கொடுத்துருக்கீங்க சார்? பிகாஸ் ஆஃப் மைலேஜ் ஃபேக்டர். ஓ ஓகே. இந்தியாவில் வந்து உங்களுக்கு பெட்ரோலில் SUV-ன்றது ஒரு பெரிய விஷயம். ஓகே, என்ன மைலேஜ் வந்து உங்களுக்கு? டீசல் மைலேஜ் தான் சார். பெட்ரோல் எல்லாமே உங்களுக்கு சிட்டிக்குள்ளே 10 கொடுக்கும். ஐஎஸ் மேக்ஸிமம் 14-15. டீசல் எடுத்துட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே 11-12, ஹைவேஸில் மேக்ஸிமம் 8 ஸ்டெச் அடிக்கும். அப்படி? ஓகே, டீசன்ட். கியர் ஷிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப கடக் கடக்குன்னு வந்து ஜாலியாக ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரும் உங்களுக்கு. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் 7-speed, டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து 9-speed. 9-speed. இங்கே விட்டு எடுத்துக்கோ. ஆயிடுவா? ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக திரும்ப
நான் போவாங்க நினைச்சேன் ப்ரோ. ஷார்ப் கட் பரவாயில்லை, நல்லா இருக்கு. அதான் டர்னிங் 5.6 ரேடியஸ். ஆ ஓகே, டீசலே நல்லா பவராக இருக்குது. ஸோ இப்போ இந்த பெட்ரோலில் வந்து அந்த பிக்கப் டிஃப்ரென்ஸ் தெரியுமோ? கண்டிப்பாக ஓடி பாருங்க. அதில் ஃபோர் வீல் ட்ரைவ் நல்லா இருக்கும். ஃபோர் வீல் ட்ரைவ் நல்லா இருக்கும். டீசல் ஃபோர் வீல் ட்ரைவ். இப்போ தான் நான் வந்து அந்த வண்டியை ஓட்டி இறங்கினேன். வேற மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் அது என்னென்னா வந்து அந்த சீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த சீட்டில் உட்காந்துது நான் இது வரைக்கும் போன சீட்ஸே ஒன் ஆஃப் தி கம்ஃபர்டபுள் சீட்னு நான் சொல்லுவேன். இதை அப்படியே லைக் அந்த சைடில் வந்து சப்போர்ட்டாக இருக்குது தெரியுமா? அதெல்லாம் வேற லெவல். ஈவன் லைக் நம்ம லெக்ஸுக்கும் நான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சைடில் முதுகில் இருக்க சப்போர்ட்டாக இருக்கட்டும், அந்த டிரைவர் சீட்டில் அவ்வளோ ஒரு 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 இது இருந்துச்சு கம்ஃபர்ட். ஏன் என் முடி உள்ள கேவலமாக இருக்குது? இருந்துகிட்டே நம்ம ஃப்ரெண்டில் வரலாம் போல. இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்டு. டாப் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து பேனராமிக் சன்ரூஃப் மேலே இருக்குது. இது வந்து டாப் எண்டில் மட்டும்தான் இருக்குது இந்த பேனராமிக் சன்ரூஃபு. இட்ஸ் டெம்டிங் ஆக்சுவலி. இந்த சன்ரூஃப் இருக்குது பார்த்திங்களா மேலே இருக்குது. இட்ஸ் வெரி 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 டெம்டிங். லைக் இது வரைக்கும் பின்னாடி லைக் ஃபுல்லாக கிளாஸ் லைக் இங்கே வரைக்கும் ஒரு மழை பெய்ஞ்சின்னா நம்ம அப்படியே நம்ம இது அப்படியே மேலே மலையை ஃபஸ்ட்டே போனால் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். லைக் ஆப்வியஸ்லி லைக் ஆஃப் தான் ஓப்பன் ஆகும், ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஃபுல்லாக ஓப்பன் ஆனால் மணிக்கு வந்து கண்ணோட்டம். ஓகே, டாப் எண்ட்க்கும் அந்த லைக் நார்மலுக்கும் உள்ள அந்த ஸ்க்ரீன் டிஃப்ரென்ஸஸை அந்த எவ்வளோ இன்சன்ஸஸ் நீங்கள் தெரியுமா எவ்வளோ இது? லாங் டூட் ப்ளஸ் என்ட்ரி வேரியண்ட்ல வந்து உங்களுக்கு 7.7 இன்ச் ஸ்கிரீன் வந்துரும். ஓகே, இதுல வந்து 8.4 இன்ச் டச் ஸ்கிரீன் வந்துரும் உங்களுக்கு. ஓகே, ஆனா இதுல கிட்ட ஸ்கிரீன் தான் எனக்கு பார்க்கிறதுக்கு நல்லா தெரியும். பிகாஸ் இட்ஸ் பிக்கர் நோ பிக்கர் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ரெஸ்பான்சிவ். லைக் இந்த யூஸ்வலா வந்து கார்ல இருக்கிற அந்த டச் ஸ்கிரீன் வந்து அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பட் இதுல வந்து குவைட் குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன் அது. ஸோ அந்த கிளிக் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கும். வேறு வேறு எதுவும் இதில் வந்து லைக் ஒரு கூல் திங் எஸ் வாய்ஸ் டெமரேஷன் இருக்குது டெம்பரேச்சரில். ஓ, செட் டெம்பரேச்சர் டூ 16 degrees. செட்டிங் டெம்பரேச்சர் டூ 16.2 degrees. ஸோ நம்ம சொல்கிற அப்படியே செய்யும் சொல்லுறையும் அதேமாதிரி டெம்பரேச்சர் நீங்கள் டிரைவர் தனியாக வச்சுக்கணும். 16 எனக்கு ரொம்ப குளிரா இருக்குது, ஏசி ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்னு ரைட்ல இருக்கும் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு வந்து குளிர் அப்படின்னு. அப்புறம் ரைட் லைட் வச்சுக்கலாம், லெஃப்ட் லைட் வச்சுக்கலாம். நைஸ், அந்த த்ரோ கம்மியா இருக்கும். இதுல த்ரோ ஆஃப் கூட பண்ணிடலாம். கீழே இருக்கிறதுலாம் ரேடியோ மீடியால போனீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் யூஎஸ்பி ஆக்ஸ். ஓகே, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு யூஸ்பி போட்டிருக்கோம். அப்புறம் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ. நைஸ் 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 நைஸ். அப்புறம் கிளைமேட்ரானிக் ஏசி. யூ கேன் அட்ஜஸ்ட் இன் டச் ஸ்க்ரீன், வாய்ஸ் அண்ட் மேனுவல். ஓகே, இங்கேயும் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஏசி தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஃபோன் நார்மல் ப்ளூடூத் ஆப்பிள் அண்ட் அது இல்லாமல் ஃபோன் தான் நார்மலாக தனியாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதான் உங்களோட மெயின் காம்போஸ் ரைட். ஓகே, அண்ட் இதோட செட்டிங்ஸ்க்கு வருது. தட்ஸ் கூல் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து ஆட்டோ ஸ்னோ சாண்ட் இருக்குது. நீங்கள் மாற்றுனீங்கன்னா ஓகே சாண்டு மட்டு இதுக்கேற்ற நம்ம மாற்றிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக இல்லை நம்ம மாற்றாம இருந்தால் அதுவும் இதாக ஆகுமா? இட் வில் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆகும். ஸோ நம்ம மாற்றணும் அவசியம் கிடையாது. நைஸ், ஃபியூல் டேக் தனியாக இருக்கும். இது என்னது? ஆட்லோ BS6 இன்ஜின், டீசல் இன்ஜின் அது கம்பல்சரி. அது என்னது ஆட் ப்ளூனா? அது தனியாக யூரியோ ஆயில் மாதிரி ஆட் ப்ளூ ஆயில் மாதிரி ஊற்றுவாங்க. அது எப்படின்னா உங்களுக்கு 17,000 kilometers ஒன்ஸ் வந்து அந்த ஆட் ப்ளூ போட தான் அந்த எமிஷன் கம்மியாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பண்ணிடுவோம். அது இல்லாமல் இதில் ஸ்பெஷல்னா கேப்லெஸ் ஃபியூல், எல்லாம் ஒன்றும் கேப் இருக்கும். இதில் கேப்பே இருக்காது. ஓ, இப்போ டைரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டு போட்டலாமா? டைம் சேவ் ஆகும் அண்ட் கேப் ஆனால் போகாது.
ஓகே. ஸோ கேஷ் இதில் வந்து கேப்பே கிடையாதான், இந்த கேப்லெஸ் ஃப்ரீ இருந்து அப்படியே நம்ம இங்கே திறந்தோம்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். சூப்பர். அண்ட் எத்தனை லிட்டரு? 438 லிட்டர்ஸ் 438. தட் இஸ் அதிகம். நம்ம லாஸ்டாக பார்த்தது அதிகம்ல, அது 300 லிட்டர்ஸ் சொன்னாங்க. ஆமாம், 438. ஓ மை காட், இட்ஸ் லாட். ஸோ இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் நான் ஆக்சுவலி படுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காடெல்லாம் இது பண்ணிடுறேன். அந்த அளவு 44 பண்ணால் கண்டிப்பாக படுத்துக்கலாம். ஆ, அதுதான் சூப்பர். அண்ட் ஆல்சோ அந்த சீட்டு தள்ள முடியும், உங்களுக்கு மூட முடியுமா? நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ். அண்ட் ஆல்சோ உள்ளே வந்து குட்டி லைட்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் லைட்டோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் தென் பரவாயில்ல, ஓகே. ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம் பொருள், இது மேலே ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஓகே. அப்புறம் ரீசபிள் போட்டுலாம். ஆ, இது பற்றி சொல்லுங்கள். இது வந்து திருப்பி போட்டுக்கலாம், கிளியரமாக இருக்கும்போது. லைக் இந்த இந்த பேட் வந்து திருப்பி போட்டுலாம் சொல்லி சொல்லுவாங்க. இங்கே போட்டுக்காங்க பாருங்க. யோ யோ யோ. ஆ, இது அந்த ஜீப் போலீஸோட லோகோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஜீப் வந்து தெரியுமா, அதோட லோகோ வந்து இங்கே இங்கே போட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஓ, ஏழு கண்டம். 1 2 3 4 ஸ்கூல் ப்ரோ. ஓ, ஆல்ரைட் ஆல்ரைட் ஆல்ரைட். இந்த ஜாப்பீஸ் ஒரு குட் வில், இந்த வண்டி டிசைன் பண்ணது வந்து ஒரு ஜாப்பீஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு குட் வில் வச்சுருக்காங்க. தென் 5 லட்சம் தான் சூப்பராக இருந்துச்சு. வேறு இங்கே ஒரு இதாக இருக்குது. ஆக்சுவலாக யூஎஸ்ஏ ஷோரூமில் வந்து ஈஸ்டர் எடுத்துங்க. ஆ, ஆமாம் ஆமாம். ஒரு ஈஸ்டர் மாதிரி குட்டி குட்டியா வந்து அந்த கார்ல வந்து ஒளிஞ்சிருக்க சில சில குட்டி குட்டி டிசைன்ஸ், மைனியூட் டீடைல்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அதை வந்து குறிக்குது. தார்ல பார்த்தோம் பட்டு இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஜீப்பில் தான். ஸோ அதுதான் வந்து இப்போ பார்த்தோம் நம்ம பின்னாடி அந்த ஜீப் வில்லேஜோட அந்த ஒரு இது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அந்த கார், அப்புறம் அந்த லிஜர்ட், இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஜீப் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தெரியுமா, அதனால் ஜீப் வில்லேஜ் ஜீப் வில்லேஜ் சொல்கிறாங்க. அந்த டிசைன் சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு காரை வந்து செஞ்சுருக்காங்க. அது ஜீப் வந்து கிடச்சா தெரியுமா, அதான் அந்த ஜீப் வில்லேஜ். அந்த ஜீப் வில்லேஜ் அந்த அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வண்டி தான் ஜீப் வில்லேஜ் சொல்லுவாங்க. அது வந்து வேர்ல்டு வார் டூவில் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அந்த ஜீப் வில்லேஜ் அப்படின்ற ஒரு இது வந்து ஆஃப் ரோட்லாம் போகும்னு சொல்லிட்டு நிறையா விஷயம், அதுக்கான ஹிஸ்ட்ரி வந்து பெரிய ஹிஸ்ட்ரி ஜீப்புக்கு. அதுலேருந்து தான் வந்து அப்புறமாட்டிக்கு அந்த ஜீப் வில்லேஜ்ன்றது வந்து ஜிபி ஜிபின்னு கூப்பிடுவாங்க, அதில் வந்து ஜீப்புன்னு மாறுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட் ஹாஸ் சம் கூல் ஹிஸ்ட்ரி டு இட். தட்ஸ் இட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் வண்டி ஓட்டி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ரேங்க்லர் காட்டுறேன். ரேங்க்லர் நிற்க வச்சுருக்காங்க இங்கே. லுக் அட் திஸ். பேனரமிக் சன்ரூஃப் மேலே வேற லெவலில் இருக்குது கைஸ். இப்போ வந்து நம்ம டாப் எண்டில் உட்காந்துருக்கோம். டீசல் ஆட்டோமேட்டிக். ஓகே. ஸோ வந்து இப்போ தலைவர் வந்து அவரோட ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. இது டப்பு டப்பு கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுனே, சரி வாங்க போகலாம். போயிட்டே சொல்கிறேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்வியஸ்லி. இங்கேயா? ரைட், சூப்பர். போகலாமா? ஃப்ரெண்ட்லி கொண்டதுக்கலாமா? அட்ரா சக்க சூப்பர். நான் ரொம்ப மேலே உட்காந்துருக்கேன் மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. ஒரு மாதிரி லைக் என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு இதில் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு இது இருக்குது, கமாண்டபிள் ஒரு இது இருக்குது. அண்ட் இது ரொம்ப ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போ இந்த இது மேலே துப்புனீங்களே, அதுக்கப்புறம் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆமாம். ஸ்போர்ட் ப்ளஸ், லாங் டூட் ப்ளஸ், நைட் ஈகல் அண்ட் லிமிடெட் ப்ளஸ். லிமிடெட் ப்ளஸ் தான் வந்து டாப் எண்ட், டாப் எண்ட் மாடல். அந்த நைட் ஈகல்ன்றது இட்ஸ் எ ஸ்பெஷல் எடிஷன். அந்த ஃபுல்லாக போனே ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு இன்டீரியர் ஃபுல்லாக பிளாக்ல வரும், லோகோ பிளாக்ல வரும், ஸ்லாட் பிளாக்ல இருக்கும், டாப் ரூஃப் பிளாக் பண்ணிட்டு 18 இன்ச்சஸ் ஆல் ஆகியும் பிளாக்ல இருக்கும். அதுவும் டீசல் தான். அந்த பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குது. டீசல் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆனால் அதில் அகெயின் ஸ்க்ரீன் சின்னது. ஸ்க்ரீன் 7 இன்ச்சஸ். 7 இன்ச். இதில் வந்து பெருசு. ஒன்லி லிமிடெட் ப்ளஸ் வில் கெட் 8.4 இன்ச்சஸ் ஸ்க்ரீன். அப்புறம் பனராமிக் சன்ரூஃப், எலக்ட்ரானிக் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள். ஓகே. ஃபோர் வீல் டிஸ்பிரேக்ஸ் எல்லா வண்டியிலுமே காமன் தான். ஸ்போர்ட் ப்ளஸ், லாங் ரூட் ப்ளஸ், நைட் ஈகல், லிமிடெட் ப்ளஸ். அப்படிங்களா? ஆமாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் திங், 4-சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம். தனித்தனியாக அந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் ஆகும். செம. அண்டு இப்போ இந்த இதில் ஸ்டியரிங்கில் இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து டாப் பண்ண மட்டும் தான் இருக்குமா? அந்த பேக்கில் இருக்க வண்டி உங்களுக்கு இதில் வந்து பெட்ரோல் நம்ம வண்டியில் எந்த ஆட்டோமேட்டிக் எடுத்தாலுமே இவள் கெட்ட க்ரூஸ் கண்ட்ரோல்.
பின்னாடி கொடுத்து வச்சிருக்கீங்க. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் நான் வந்து இப்போதைக்கு ரெண்டு ரெண்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொன்று இதையும் நான் ட்ரை பண்ணிடுறேன். ட்ரை பண்ணிவிட்டு பார்ப்போம். Starting from 20 lakhs 20,821 on road price. Okay. Ex-showroom is 16 lakhs 49,000. Okay. Petrol manual adu. Petrol manual. Petrol automatic poninga starts from 24 lakhs 4970 to top end model 26 lakhs 70,000. All right. Diesel 22 lakhs 21,487 starting sport plus. Manual. Manual. டீசல் மேனுவல் டாப் எண்ட் மாடல் வந்து 27,55,276. ஓகே. அதில் ஸ்பெஷல் எடிஷன் ஃபோர் வீல் டிரைவர் இருக்குது. மேனுவலில் போனீங்கன்னா 29,69,000 வரும். அப்போ அந்த பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்லேயும் மேனுவல் இருக்குது கிடையாது. ஒன்லி டீசல் மேனுவல் மட்டும் தான் ஃபோர் வீல் டிரைவர் இருக்குது. ஒன்லி கான்செப்டே ஒன்லி டீசலில் மட்டும்தான் ஃபோர் வீல் டிரைவர் வரும். அப்புறம் டீசல் 4x4 ஆட்டோமேட்டிக் சார்ஜ் ஃப்ரம் 26,98,771 டாப் எண்ட் மாடல் 30,63,047. ஓகே. This is the top end model, limited plus 4x4 automatic. Okay. அப்புறம் ட்ரையல் ஆகும் ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது 33,76,828. இதில் தான் அந்த ராக் மோட் எக்ஸ்ட்ரா வரும். ஹில் டிசன் பெட்ரோல் வரும். ஹில் டிசன் இருக்கும். ஹில் டிசன் இருக்கும். அது வந்து ட்ரையல் ஆகுன்றது டாப் மோஸ்ட் ஜீப் காம்பஸில். அது ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி தான் எடுக்க முடியும். அதில் பம்பர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து டெலிவரி பண்ணுறது இல்லை. இப்போ நான் எதாவது புக் பண்ணுறேன்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு கிடைக்கும்? மேக்ஸிமம் 10 to 15 ஒர்க்கிங் டேஸ் கிடச்சிடும். சப்போஸ் ஸ்டாக் இல்லை அப்படின்னா நியூ ப்ரொடக்ஷன் தான் இட் டேக் மேக்ஸிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் 25 டேஸ். ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து புக் பண்ணால் கிடைக்கும். கிடைச்சிக்கலாம். தேங்க்யூ. சூப்பர். கலர்ஸ் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் என்ன கலர்ஸ் இருக்குது? வோக்கல் ஒயிட், ஒயிட்டு, மெக்னீஷியம் கிரே, கிரே, மினிமல் கிரே, மினிமல் கிரே, ஒரு ரெண்டு வகையான கிரே இருக்குது. சில்வர் தான் மினிமல் கிரே. ஆ ஓகே ஓகே. அப்புறம் வந்து பிரில்லியன் பிளாக். ஓகே. பிளாக்கு இதுவும் இந்த ஐஃபோன் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. ரோஸ் கோல்டு ஒன்று சொல்லுவாங்க. ஒயிட்டு கலாக்கிற நினைக்காதீங்க. சில்வர் கரெக்டாக ஒயிட்டு, சில்வர், கிரே, பிளாக், பிளாக் ரெட். சொல்லுவாங்க ஆறு கலர். ஆறு கலர். ஓகே. அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருந்தார். கலரை நான் தான் அவரை பேசி இப்படி மாற்ற வச்சுட்டேன். ஓகே. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் எனக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்லர் ரூபிகான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்ட் கார். இது இதை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ. ஸோ 85 lakh rupees கார் இது. இது வந்து இந்த காரில் நிறையா மேட்ரஸ் இருக்குது. இட்ஸ் ரேங்லர். இது வந்து இட்ஸ் ஹோல் அனதர் சப்ஜெக்ட். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து டைம் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம. பட் நாட் நவ். அவர் கொஞ்சம் லெஸ் கம்ஃபர்டபுளாக போனான்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு லைட் அண்ட் ரீடிங் லேம்ப் அதுக்கு பேர். ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க இங்கே ரைட்லேயும் லெஃப்ட்லேயும். ஏசி வெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது. பேக்லேயும் பேக்கில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம கீழே வச்சுக்கலாம். ஆப்பிள் கார் பிளே அண்ட் ஆண்ட்ராய்ட் பிளே, யூஎஸ்பி கனெக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பேக்கில் இருக்கவங்களுக்கு பண்ணிக்கலாம். அண்ட் மூணு சீட் பெல்ட் இருக்குது ஆப்வியஸ்லி. அண்ட் இந்த குவார்ட்டர் கிளாஸ் குட்டியாக க்யூட்டாக இருக்குது இந்த பக்கம் பின்னாடி பாருங்கள்.
ஸோ கேஸ் இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற காசு நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து மூணு மாடல் நான் வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வந்து 1.4 லிட்டர் சொல்லியிருக்காங்க அண்ட் இட்ஸ் 163 பிஎஸ்பி சொல்லியிருக்காங்க. எனக்கு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் பவர் வந்து சூப்பராக தெரியுது. அண்ட் அதில் வந்து அந்த நாய்ஸ் லைக் உள்ளே சுத்தமாக இல்லவே இல்லை, ரொம்ப லைக் அந்த ஒரு பவரும் நான் ஃபீல் பண்ண. அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து டீசலில் வந்து பவர் இருந்துச்சு, இட்ஸ் 2 லிட்டர் அண்ட் ஆல்சோ 173 பிஎஸ்பி, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தேன் தி பெட்ரோல் ஒன், பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நான் பெட்ரோலில் ஃபீல் பண்ணேன். எனக்கு அதான் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் இன்னும் எனக்கு என்ன எல்லாத்தையுமே ஒரு குழப்பம் மாதிரி எனக்கு அந்த பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் உள்ள அந்த குழப்பம் இருக்குது. பட் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் எஸ்யூவி, சரியான ஒரு கம்ஃபர்ட், சீட் கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ்லாம் வேறு மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறது, காசு கேச தோசை அந்த மாதிரி தான் லைக் இது. இந்த எஸ்யூவி வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இட்ஸ் 26 lakhs அண்ட் ஆட்டோமேட்டிக் டீசல் நான் வந்து டாப் அண்ட் போகிறேன்னா ஐ திங்க் 30 கிட்டக்க வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அந்த காசு கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட லைக் ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த லைக் ஒரு ஒரு லக்ஸுரி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உள்ளே சூப்பராக கொடுத்துருக்காங்க நான் சொல்லுவேன். செம்மையாக வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இந்த கார் எனக்கு. ஐ வாண்ட் டு பை திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு. பட் ஸ்டில் நான் இன்னும் வந்து நிறைய கார்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு காரில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. லெட் சி வெதர் ஐ வில் பை திஸ் கார் ஆர் நாட். பட் தென் நான் கேட்டிருக்கேன் இவங்ககிட்ட எப்போ கிடைக்கும், என்ன ஒரு ப்ரைஸஸில் இருக்குது எல்லாமே. பார்க்கலாம், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்சோ உங்களோட தாட்ஸ் என்னன்றது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் யூ கைஸ் நோ நிறைய பேர் இருக்கீங்க, அதனால் சி கெஸ்ட்டுமா இருக்கும் நடந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் டு தேங்க்யூ ஸோ மச் ராஜசேகரன். ராஜசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையுமே சூப்பராக புரிய வச்சார். அண்ட் ஹி ஹாஸ் லைக் ஸோ மச் ஆஃப் அறிவு இன் டு திஸ், அதனால் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, அப்ரிஷியேட் இட். சி யூ.